அறக்கட்டளை தொடக்கத்தின் அறிமுக உரை டாக்டர் மணிமேகலை கண்ணன். முத்தமிழ் காவலர்தான் இவருக்கு முன்மாதிரி. அவர் இன்னமும் வாழ்கிறார், அவர் பெண் மாதிரி. காப்பிய மணிமேகலை கரத்தில் தீராமல் வளரும் அன்னக்கூடை, இவர் கரத்திலே தீராமல் வளரும் தமிழ் கூட்ட அழைப்பிதழ்கள். சமீபத்தில் மருத்துவமனை விட்டு வந்த இவர் உணவையும் மருந்தையும் ஒதுக்கிவிட்டு ஓய்வில்லாது ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து பரிவுடன் கேட்டோம், இப்படி உணவையும் மருந்தையும் ஒதுக்கலாமா என்றதற்கு, நான் உணவையும் மருந்தையும் ஒதுக்கவில்லை, தமிழ் என் நோயை ஒதுக்கிவிட்டது என்றார். ஓஹோ, இதுதான் தமிழ் மருத்துவமோ என்று நாங்கள் எண்ணிக்கொண்டோம். அவர் மணவை அண்ணனின் கனவை நிறைவேற்ற நோவை தள்ளி வைத்து நொடியில் பறந்துவிட்டார். அறிவியல் தமிழ் அறக்கட்டளையின் அறிமுக உரை டாக்டர் திருமதி மணிமேகலை கண்ணன் அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியை வெற்றி விழாக அமைத்து கொடுக்க எங்கள் முன்னே அமைந்திருக்கும் பெரியோர்களுக்கும் எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த அறக்கட்டளை விருது வாங்க வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் இந்த மாலை பொழுதில் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணவை முஸ்தபாவுக்கும் மணிமேகலைக்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்ப பேருக்கு அடிமனசில் வாயை திறந்து கேட்காட்டியும் மனதில் இருக்கிற ஒரு கேள்வி. அதுக்கு பதில் எங்கள் தலைவர் காந்தி அண்ணன் கொஞ்சம் தொட்டு காட்டினார். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என் கணவர் பன்மொழி அறிஞர் கண்ணன் அவர்கள் தோற்றுவித்த தமிழ்மொழி அகாடமி நரம்பியல் நிபுணர் பி ராமமூர்த்தி அவர்களை தலைவராக கொண்டு மிகச்சிறப்பாக செயல்பட்டு வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் பல்வேறு கருத்துக்களை தமிழ் வளர்ச்சிக்காக மக்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது ஏன் செம்மொழியை ஆக்க மத்திய அரசை வலியுறுத்தக்கூடாது என்ற ஒரு கேள்வி வந்த பொழுது 2003 ஏப்ரல் 13-14 தேதிகளில் அதாவது தமிழ்மொழி அகாடமியின் 10வது மாநாட்டில் ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கூட்டினோம். அப்பொழுது தமிழகத்தின் தலைசிறந்த தலைவர்களாக விளங்கிய எவ்வளவோ பேரை அணுகினாலும் எங்களுக்கு ஏற்ற தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இதை செய்ய முடியும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவரை அணுகி நாங்கள் இதை சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக வந்தார்கள். நானும் என்னை சார்ந்த இயக்கமும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக இதை செம்மொழி ஆக்குவேன் என்று உறுதி கொடுத்தார்கள். பாராளுமன்றத்தில் 40-40 வென்றார்கள். தமிழை செம்மொழி ஆக்கினார்கள். இன்றைக்கு அது ஆனது. ஆனால் இங்கே எங்கே சிறப்பு இருக்கிறது தெரியுமா? இந்த தமிழை செம்மொழியாக எப்படி ஆக்க முடியும் என்னும் பொழுது மத்திய அரசு அந்த 11 தகுதி கோட்பாடுகள் ஒரு வேண்டி இருந்தால்தான் செம்மொழி ஆக்க முடியும் என்ற ஒரு நிலை வந்த பொழுது அந்த 11 தகுதி கோட்பாடுகள் செம்மொழி ஆவதற்கு தமிழுக்கு இத்தகைய தகுதிகள் இருக்கின்றன என்று மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு மட்டுமல்ல இதை சட்டபூர்வமாக மத்திய அரசுக்கு எடுத்து உரைத்தவர் எங்கள் அன்பு அண்ணன் மணவை முஸ்தபா அவர்கள். ஆக இந்த செம்மொழியாக அந்த 11 தகுதி கோட்பாடு வகுத்து கொடுத்ததனால்தான் இது ஆனது என்று அண்ணன் கலைஞர் அவர்களே பாராட்டிய ஒரு பேரறிஞர். அவருக்கு மணிவிழா அவருடைய 60வது மணிவிழாவுக்கு நான் இல்லை, இந்த 80வது பிறந்தநாள் விழாவையாவது கொண்டாடுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு முதலில் நன்றி. ரெண்டாவது, இன்றைக்கு அவர் நோயின் தாக்கத்தால் அவர் தொய்வின்றி மனம் தொய்து இருந்தால் கூட அவருக்கு வந்து இந்த செயல்பாடுகள் தமிழ் அறிவியல் தமிழ் என்ற இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்ற முத்தமிழை விட அவருக்கு அந்த 4வது அறிவியல் தமிழினால் எதையும் சாதிக்க முடியும், அறிவியல் தமிழுக்கு என்று ஒரு இயக்கம் தனியாக தோன்ற வேண்டும் என்ற ஒரு அவா நெஞ்சக்கனல் அவர் உள்ளே எரிந்து கொண்டே இருந்தது. அதை எங்களிடம் பகிர்ந்து கொண்ட பொழுது கண்டிப்பாக இதை எப்படியாவது செயல்படுத்த வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தை அவருடைய மகன் டாக்டர் செம்மல் அவர்கள் இதை முன்னின்று நடத்த முன்வந்திருப்பது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் மருத்துவத்துறையிலே ஒரு பல்கலைக்கழக மருத்துவ பேராசிரியராக இருந்தார் கூட அவருடைய பேச்சு மூச்சு செயல் எல்லாம் தந்தையைப் போலவே தமிழால் இரத்தத்தில் ஊறி போயிருக்கிறது. அதனால் அவர் இந்த அறக்கட்டளையை இங்கே தொடங்க வந்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய சகோதரர் அண்ணல் அவர்களும் தான். ஆக அவர்களுடைய பெயர்களெல்லாம் பார்த்தீர்களானால் தமிழ் பற்று எப்படி என்பது தெரியும். இது மிக அரிது. அந்த அளவுக்கு அவர்கள் குடும்பமே தமிழ் உணர்வோடு இருக்கின்றது. இன்றைய தினம் தொடங்க இருக்கும் இந்த அறக்கட்டளை
தொடங்கும் பொழுதே மிகச்சிறந்த அளவில் இப்படி ஒரு கோலாகலமாக, அதுவும் எங்களுடைய நீதி அரசர் மாண்பமை கோகுலகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில், எங்களுடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை அண்ணன் அவர்களுடைய முன்னிலையில், அவருடைய திருக்கரத்தால் தொடங்கி வைப்பதால் இது ராக்கெட் வேகத்தில் செல்லும் என்றாலும் ஆச்சரியப்படவில்லை. அந்த அளவு வேகமாக செயல்படும் இந்த அறிவியல் தமிழால் எல்லாம் முடியும் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த அறக்கட்டளையின் நோக்கம். இது முறையாக பதிவு செய்து அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எல்லாம் வரையறுக்கப்பட்டு இந்த அறக்கட்டளை தொடங்கியிருக்கிறோம். எத்தனையோ பேர் அறக்கட்டளை தொடங்குவார்கள், அந்த வருமான வரியிலிருந்து தப்பிக்க சொத்தை பாதுகாக்க கூட அறக்கட்டளை இந்த காலத்தில் தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அறிவியல் தமிழுக்கு என்று அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளையில் என்ன சிறப்பு தெரியுமா? என்னுடைய அன்பு அண்ணன் மனைவி முத்தப்பா அவர்கள் தன்னுடைய 16 லட்சம் ரூபாயை கொடுத்து இந்த அறக்கட்டளை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த அறக்கட்டளை மூலதனம் 16 லட்சம் ரூபாய். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள், கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல் அவர்களுடைய எண்ணம், சொல், செயல், மூச்சு எல்லாமே இந்த அறக்கட்டளையின் வாளாக, அவருடைய செயல்களை அவருடைய மகன்கள் இருந்து நடத்துவார்கள். அதற்கு துணையாக என்னை இதில் இணைத்து கொண்டதற்காக அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் என் நன்றி சொல்கிறேன். இறுதியாக ஒன்று, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்லுதான் இந்த உலகத்தில் இன்னும் வழங்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் பெண் சுதந்திரம் அடைந்தாலும், எவ்வளவுதான் முன்னேறினாலும், ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று. ஆனால் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஆண் இருக்கிறார் என்பதற்கு சிவகடாட்சம் ஐயா அவர்களும் சாந்தகுமாரி அம்மா அவர்களும் முன்னாலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆக எங்கள் அன்பு அண்ணன் மனவை முத்தப்பா அவர்களை பொறுத்த வரையிலே, எங்கள் அண்ணியார் சௌதா அம்மையார் அவர்கள் அவர் கண்ணுக்கு கண்ணாகவும், பசிக்கு உணவாகவும், நோய்க்கு மருந்தாகவும் இருந்து, அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து யுனெஸ்கோ குரியரில் அச்சுக்கலை பயின்றதிலிருந்து அவர் கூட இருந்து பணி செய்திருக்கிறார்கள். அவருடைய தொண்டு மிகச்சிறந்தது. இன்றைக்கு அவர்கள் இந்த நிலையில் இருக்கிறார் என்றால் சௌதா அம்மையாரும் அவர்கள் காணும். எனவே அவர்களையும் வாழ்த்தி மனமாற, அவர்கள் குடும்பத்தினரையும் வாழ்த்தி, வாழ்க என்று வாழ்த்தி, இந்த அறக்கட்டளையும் வாழ்த்த வேண்டும் என்று இங்கே வந்திருக்கும் பெரியவர்களை வாழ்த்துகிறேன். நான் வணங்கி வேண்டுகிறேன். இங்கே முன்னாலே பார்க்கிறேன் எங்கள் நீதியரசர் ஐயா வள்ளிநாயகம், ஐயா பொன் பாஸ்கரன் அவர்கள், துணைவேந்தர் ராஜா ஐயா, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பல்கலைக்கழகம் விருது பெற வந்திருப்பவர்கள் எல்லாம் துணைவேந்தர்கள். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு விழாவை இன்றைக்கு அமைக்க. அது மட்டுமல்ல, எங்களுடைய தமிழக புலவர் குழுவின் செயலாளர் எங்கள் அன்பு அண்ணன் பெருங்கவிக்கோ வாமு சேதராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த செம்மொழி வருவதற்கு உண்ணாவிரதம் இருந்த பெரியவர்களில் அவரும் ஒருவர். ஆக இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாமே தமிழ் உணர்வு உள்ளவர்கள். உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒருமுறை அலாவுதீன் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் நம்ம இதயதுல்லா ஐயாவோட இந்த விழா இங்கே நடக்கிறதுக்கு மிகவும் உதவி செய்தார்கள். ஐயா அவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறார்கள். இன்னும் இங்கே சொல்லிக்கிட்டே போனால் ஒவ்வொருத்தரும் சாகணேசன் ஐயா, பழைய மேயர், இப்படி எல்லோருமே வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் நான் வருக என்று வரவேற்றி இந்த அறக்கட்டளை வாழ நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணை புரிய வேண்டும் என்று வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலோடு காத்திருக்கும் அறக்கட்டளை தொடக்கம் மற்றும் சிறப்பு குறுந்தகடு வெளியிடும் நிகழ்ச்சி, வருமான வரி கட்ட சட்டத்தை சரிக்கட்ட 1000 அறக்கட்டளைகள் ஆண்டுதோறும் பிறக்கின்றன. ஆனால் மனவை அவர்களின் கனவை நிறைவேற்றும் இந்த அறிவியல் தமிழ் அறக்கட்டளை அந்த வரிசைகளில் வராது. தனித்துவம் மிக்கது. இனி அறிவியல் தமிழ்தான் ஆளப்போவது உலகை. இது அந்த அறிவியல் தமிழுக்கான சங்க பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அதனை பெற்றுக் கொள்வார்கள். Hey.
எழுத்தாளர்கள் வாழ்க்கை குறிப்பையும் தாங்கி வரும் இரண்டு விழா மலர்களை டாக்டர் திரு மயில்சாமி அண்ணாத்துறை அவர்கள் வெளியிட தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் வேந்தர் முனைவர் அவை நடராஜன் அவர்கள் இப்போது பேசுகிறார்கள்.